தேசிய அளவிலான மலைப்பகுதி சைக்கிள் போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் வெள்ளி மற்றும் தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். கடந்த 28 மற்றும் 29 ஆகிய இரு தேதிகளில் ஹரியானா மோர்னி மலைப்பகுதியில் தேசிய அளவிலான சைக்கிள் போட்டியானது நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 18 வயதிற்கும் கீழானவர்கள் கலந்து கொண்டனர். அதில் கோவையைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஹாசினி என்ற மாணவியும் இதில் கலந்து கொண்டுள்ளார். மேலும் அந்த மாணவி வெள்ளி மற்றும் தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். கடந்த 5 வருடங்களாக இதற்கான பயிற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் கோயம்புத்தூர் சைக்கிள் அசோசியேஷன் இவர் இந்த போட்டியில் பங்கேற்க உதவி புரிந்துள்ளனர். தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவிக்கு கோவை விமான நிலையத்தில் அவருடைய உறவினர்கள் மற்றும் கோயம்புத்தூர் சைக்கிள் அசோசியேஷன் மெம்பர்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக ஹலோ இந்தியாவில் தங்கப் பதக்கமும் வென்றுள்ளார். பல்வேறு டார்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை வென்றதும் குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன், அப்புறம் கோயம்புத்தூர் சைக்கிளிங் அசோசியேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நான் போன 2 மாதத்துக்கு முன்னாடி கேலோ இந்தியாவில் கோல்டு மெடல் பண்ணேன். ரோட் பைக்கில் மாஸ்டார்ட்ல, அப்புறம் ட்ராக்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து பண்ண பிரான்ஸ் சில்வர்னா. தேங்க்யூ. சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். பாப்பா நீயும் விட்டு